இந்த வாங்கி பாத் பண்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் வந்து கத்திரிக்காய். இது வந்து அந்த கத்திரிக்காய் ஃப்ளேவர்ல இருக்கிற ஒரு ரைஸ். இந்த வாங்கி பாத் பண்றதுக்கு வந்து முதல்ல நம்ம ஒரு பவுடர் பண்ணிக்கணும். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு ட்ரை ரோஸ்டிங் பண்ணி ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு பவுடர். இது பண்ணி நீங்கள் டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. ஒரு ஏர்டைட் கண்டரில் போட்டு மூடி வைங்க. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பவுடர். இந்த வாங்கி பாத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்காய் மசாலா மாதிரியோ இல்லை ஏதாவது வெண்டைக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஏதாவது ஒரு மசாலா கறி மாதிரி பண்ணும்போது கூட இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கரம் மசாலா இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்ஸோடு இருக்கிற இந்த பவுடர் வந்து கரீஸை என்ஹான்ஸ் பண்ணும். இந்த பவுடர் வந்து ஒரு மல்டி ஃபெசரட் பவுடர். நிறைய விஷயத்துக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை சூடு பண்ணுறது வைக்கிறோம். இதில் வந்து ஒரு 8-10 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த 8-10 இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம ட்ரை ரோஸ்டிங்காக செப்பரேட்டாக ஒவ்வொன்றா நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்டிங் டெம்பரேச்சர் ஆகட்டும், ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் எவ்வளோ நேரம் ரோஸ்ட் ஆனதை கவனமாக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன் நான் எவ்வளோ போடுறேன்னு பார்த்துங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் தனியாவோடைய ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தனியாக ஜாஸ்தி போட்டு ரோஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்மால் ஸ்மால் நியூன்சஸ், இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரீக்ரியேட்டிங் திஸ் மேஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, இந்த பேன் சூடான பிறகு முதல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தனியா, கடைகளில் நீங்கள் வாங்கும்போது பச்சை தனியா அப்படின்னு கிடச்சதுன்னா அது வாங்குங்க. இட்ஸ் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல். இந்த ட்ரை தனியாலாம் வந்து நிறைய இஷ்டத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தனியாக மிக்ஸ் பண்ணுறாங்க. பச்சை தனியான்னு சில கடைகளில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பழங்காலத்து நாடார் கடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாடார் கடைகளில் அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து பச்சை தனியாக கிடைக்கும். அந்த பச்சை தனியாக கிடச்சிதுன்னா பெஸ்ட். அதில் பண்ணுற சாம்பார் பொடி ரசப்பொடி இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி குட், வெரி வெரி டேஸ்டி, நல்ல ஃப்ளேவர் இருக்கிற தனியா அது. ஸோ இப்போ நான் தனியாக வந்து நல்லா பொன்னிறமாக இதில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பேன் திருப்பி சூடு பண்ணி இங்கே கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆர் ஒரு 1.5 டீஸ்பூன் சொல்லலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கில் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அந்த கடலைப்பருப்பு கூடையே அதே குவான்டிட்டி, அதாவது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு. இந்த 2 தால் வெரைட்டி, அதாவது கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பை ஒன்றா போட்டு இது மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இங்கே அந்த 2 தாலும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அந்த தனியா கூட நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக ஐ கோயிங் டு ஆட் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 நம்பர் 6 நம்பர் கிராம்பு, பட்டை அதாவது சினமன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பட்டை 4-5 பீஸ். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக கிராக்கில் ஆகட்டும். இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அந்த பேனில் போட்டுடுறோம். அடுத்தபடியாக இந்த பேனில் 1, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த படிகை சில்லிஸ் 10 சில்லியை வந்து நான் ஆயில் இல்லாமல் ஒரு பேனில் போட்டு இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண சில்லியும் அதில் போட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் இங்கே துருவின தேங்காய் வச்சுருக்கேன். 1/2 மூடி, 1 ஃபுல் தேங்காயில் 2 உடச்சிங்கன்னா 1 மூடி கிடைக்கும். அந்த 1 மூடியில் நீங்கள் துருவினா எவ்வளோ தேங்காய் கிடைக்குமோ அதில் பாதி நான் இங்கே வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கேஸை ஸ்லோ பண்ணிக்கிங்க. ஆனாலும் ஸ்லோ ஃப்ளேமில் அது ரோஸ்ட் ஆகட்டும். ஏன்னா என்ன ஆகும்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக சுட்டு போயிடும். அது சுட்டு போச்சுன்னா அது புகை ஸ்மெல் வந்துடும், அது வரக்கூடாது இந்த டிஷ்ஷில்.